நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மயில் மாணிக்கம்னு சொல்லப்படக்கூடிய இந்த அழகு பூச்செடியை எப்படி விதையிலேருந்து வளர்க்குறது தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் அழகு பூச்செடிகள் அப்படின்னா மார்னிங் க்ளோரி டேபிள் ரோஸ் எல்லாமே வளர்த்துருக்கோம் அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் மறக்காமல் அந்த வீடியோஸும் பார்த்து உங்கள் ஆதரவு தெரிவிங்க நீங்கள் இப்போதான் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பேருக்கு பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்னு சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ இந்த மயில் மாணிக்கம் பார்த்தோம் அப்படின்னா வாசனை அப்படின்னு சொல்லி ஒன்றும் இருக்காது ஆனால் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இதோட விதைகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் பெரிய சைஸு எள்ளு மாதிரி தான் இருக்கும் விதையிலேருந்து இது ரொம்பவே சீக்கிரமாக நிறைய படர்ந்து வளரக்கூடிய ஒரு தாவரம் இதுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இந்த செடியோட பூக்கள் பார்த்திங்கன்னா மாணிக்க கலர் அதாவது நல்ல அடர் சிவப்பு நிறத்தில் ரொம்பவே கண்ணை பறிக்கிற அளவுக்கு அழகாக இருக்கும் அதே மாதிரி இதோடய இலை பார்த்திங்க அப்படின்னா மயில் தொகை எப்படி நம்மளுக்கு வந்துருக்குமோ அந்த மாதிரி கொத்தா கூர்முனைகளோட இலைகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மயில் மாணிக்கம் அப்படின்னு ஒரு இதுக்கு பேர் இருக்குது ஒரு சில இடங்களில் இதை வந்து மயிர் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மயிர்கணுக்கள் போல் இலை இருக்கிறதுனால அதுக்கு இன்னொரு பக்கம் அந்த பேரும் இருக்குது ஸோ இந்த செடி பார்த்தோம் அப்படின்னா கொடி வகை தாவரம் கொடின்னு பார்த்தோம்னா நல்லா அடர்ந்து படரக்கூடிய ஒரு தாவரம் நல்லா பசுமையாக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம விதை விதைச்சு சரியாக பதினைந்து நாட்கள் கழித்து எழுத்த விடியோ பதினஞ்சு நாட்கள் வந்து முளைக்கிறதுக்கு எடுத்துக்கிச்சு நீங்கள் செடி இந்த செடியை ஒரு தடவை வச்சிட்டிங்க அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து விதைகள் விலக விலக புது செடிகள் வந்து முளைச்சி வந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி பொதுவாக அழகுக்காக இந்த செடிகள் வந்து இதை நிறையா வளர்ப்பாங்க பச்சையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிவப்பு நிறத்தில் பூக்கள் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் நிறைய பூக்கள் காணப்படும் அது ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்த்தோம் அப்படின்னா முப்பது நாட்கள் கழித்து ஆரம்ப காலங்களில் எப்போவுமே இந்த செடியோட வளர்ச்சி வந்து கம்மியாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முப்பது நாளில் நம்மளுக்கு வந்து செடி இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு இப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற உண்மையான இலைகள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் கொடி ஒன்ஸ் வந்து படர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாகவே வளர்ந்துடும் வீட்டுக்கு முன்னாடி இதுக்குன்னே பந்தல் அமைச்சு ஒரு சிலர்லாம் வளர்ப்பாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இதில் மருத்துவ பயன்கள் அப்படின்றது இன்னும் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது இதோட மருத்துவ பயன்கள் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இது வந்து நாற்பத்தி ஐந்தாவது நாள் இலைகள் வந்து நல்லாவே வளர ஆரம்பிச்சிருக்கு கொடி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் ஆகும் ஸோ கொடி உங்களுக்கு படர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த அமைப்போ இல்லை நீங்கள் வந்து இது வெறுமனே ஒரு ரெண்டு கயிறு கட்டி விட்டிங்கன்னா கூட அதில் அப்படியே படர்ந்துக்கும் நான் அப்படி தான் வளர்க்க போகிறோம் மொட்டை மாடியில் ஒரு இடத்துல வந்து எனக்கு நிழல் தேவைப்படுது ஸோ அந்த இடத்துல மட்டும் நான் ஒரு நாலு கயிறு கட்டி விட்டு நடுவில் குறுக்கையும் கயிறு கட்டி விட்டுருக்கேன் அது படர்ந்து அந்த இடம் ஃபுல்லாக பரவி நம்மளுக்கு வந்து ஒரு நிழல் மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து பறவைகளுக்கு தண்ணி வைக்கலான்னு இருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா அறுபதாவது நாள் ரெண்டு மாதம் உங்களுக்கு கொடிகள் வந்து நல்லா படற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சி நான் இப்போ வந்து கயிறு கட்டி விட்டுருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கயிறில் எப்படி கொடிகள் வந்து சுற்றி படறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி என்ன அப்படின்னா தண்ணீர் வந்து நம்மளுக்கு எப்படி இது செடிக்கு ஊற்றணுமோ அதே மாதிரி வெயிலும் வந்து இந்த செடிக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப ஹீட்டாக இருக்கிற இடத்துல கூட இந்த செடி வளர்க்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து வெயில் வெப்பத்தை தாங்கி வளரும் அந்த இடம் ஆனால் நம்மளுக்கு வந்து குளிர்ச்சியாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து அறுபத்தி ஐந்தாவது நாள் நம்மளுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு அந்த நாள்லேயே வந்து மொட்டுகள் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் முட்டுகள் பூக்கிறதுக்கு கொஞ்சம் ஆகும் இப்போ ஆரம்பத்தில் பச்சை நிறத்தில் இருக்க முட்டுகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா முற்றுனதுக்கு அப்புறமா இப்படி சிவப்பு நிறத்துக்கு மாறும் சிவப்பு நிறத்தில் இருக்க முட்டுகள் வந்து நம்மளுக்கு ஒன்று ரெண்டு நாளில் வந்து தாராளமாக பூக்க ஆரம்பிச்சிரும் மாதிரி சூரிய ஒளி நான் சொன்னபோது ரொம்ப முக்கியம் இதை வந்து பார்த்திங்கன்னா காலை சூரிய ஒளி வந்து இந்த செடி மேலே படுற மாதிரி எப்போவுமே ஒரு செடிக்கு வந்து எட்டு மணி நேரம் வெயில் அப்படிங்கிறது போதுமான ஒரு நாள் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த செடியை மேற்கு பக்கம் வைக்கிறீங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா காலை வெயில் வந்து இந்த செடி மேலே போடும் அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இந்த பூ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பூ மேலே வெள்ளை நிறத்தில் இருக்கிறது எல்லாமே மகரந்தம் தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியில் ஃபுல்லாக பூக்கள் பூக்கக்குள்ள என்னாகும் அப்படின்னா நிறைய வண்டுகள் தேனீக்கள் பூச்சிகள் எல்லாமே உங்கள் தோட்டத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அப்படி வர வனத்து பூச்சிகள் தேனிகள் எல்லாமே மீதி செடிகள் இப்போ நீங்கள் காய்கறி செடிகள் வச்சுருப்பீங்க பழ செடிகள் வச்சுருப்பீங்க ஸோ அந்த பூக்கள்லையும் உக்காந்து உங்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கையாகும் குறிப்பாக நீங்கள் வந்து தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படிங்குள்ள இந்த பூச்சிகள் இல்லாமல் மகர சே மகரந்த சேர்க்கை ஆகாமல் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ அந்த பிரச்சனைக்கு எல்லாமே இந்த ஒரு செடி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப தீர்வாக இருக்கும் பூச்சிகளை வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு செடி இதனால் நம்மளுக்கு செடி அந்த இடமும் அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம தோட்டத்தில் இன்னும் காய்கறிகள் உற்பத்தியும் அதிகமாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு கயிறில் வந்து எப்படி கொடி படர்ந்துட்ருக்கு அப்படிங்கிறது இதுக்கு குறுக்கவும் நான் வந்து கயிறுகள் கட்டி விட்டுருக்கேன் ஏன்னா பக்கக்கலைகளை வந்து நிறையா வரும் மார்னிங் வரையும் இதுக்கு நான் பக்கத்துலேயே வச்சுருக்கிறதுனால இப்போதைக்கு ஒரு கைத்தில் வந்து ஏற்றி விட்ருக்கேன் அதுக்கப்புறமா நான் வந்து அவங்களை தனித்தனியாக வந்து பிரித்து வச்சிருவேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கீழே தெளிவிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்